அது இப்போ பிஸ்னஸ் அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணான்ட்டு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் இவங்க பேஜ் பார்த்தேன். பார்த்து இந்த மாதிரி சர்வீஸ் இது கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தவுடனே இந்த சிசி பின் மீன்ஸ் இந்த சார்ஜர் பின் அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் கற்றுக் கொடுத்தாங்க. இப்போது ஐசி ரீபாலிங் வரைக்கும் வந்துட்டேன், சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஓகே, இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒன் மந்தில் நீங்கள் நினைச்சதை விட பெஸ்ட்டாக கற்றுக்கலாம் இங்கே. ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து இல்லை ப்ரோ, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஒரு வீட்டில் ஒரு 10 ஃபோன் ஆச்சு இருக்கு, ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்துருச்சு கான்செப்ட். ஸோ அதனால இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணால் நம்ம லைஃப்ல ஏம் பண்ணலான்ற ஒரு இதுக்காக தான் நான் இந்த பிஸ்னஸ் இது பண்ணேன். இல்லை ப்ரோ, சிப் லெவலில் நல்லா சொல்லி தராங்கன்ட்டு ரிவ்யூலாம் பார்த்தேன், அந்த யூடியூப்ல வர வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே சூஸ் பண்ணி வந்தேன் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா மொபைல் பற்றி எதுவுமே தெரியாதுன்னா கூட கண்டிப்பாக 100% கற்றுக்கலாம். அது மட்டும் தான் சொல்கிறேன் ப்ரோ. ஹாய்ண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் செப்பரேட்டர் கிளாஸ் பண்ணிட்டுருக்கேண்ணா, டிஸ்பிளேல கிளாஸ் ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். இது கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கிளாஸ் மட்டும் உடஞ்சிட்ருக்கும், அதை மட்டும் செப்பரேட் பண்ணி கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே கொடுத்துடலாங்க. உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கிளாஸ் டிஸ்பிளே, ஒரிஜினல் டிஸ்பிளே வரும், கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் ப்ரோ, காஸ்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எத்தனை நாள் ஆச்சு ப்ரோ இது கற்றுக்கிறதுக்கு? இது கற்றுக்க ஒரு 2 days தானா வந்து, ஒரு 2 days உங்களுக்கு வந்து இது பேசிக் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்கண்ணா. இதுக்கு மேலே தான் நான் சிப் லெவல் எல்லாமே போவோம். உங்களுக்கு வந்து ஒரு 2 days உங்களுக்கு இதுக்கான கிளாஸஸ் எடுத்துருவாங்கண்ணா, ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நான் வந்து வெறிய டெம்பர் கிளாஸ் மட்டும் ரோட் சைட் ஸ்டால் போட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே லட்சுமி தேட்டரில். இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷாப் வைக்கணுன்ற ஒரு ஐடியானால இப்போ இதை கற்றுட்ருக்கேன். இல்லைண்ணா, இப்போத்துக்கு இன்னும் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கேண்ணா, இன்னும் சிசிஏ கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் அப்புறம் சிப் லெவல் கிளாஸஸ் இருக்குது, எல்லாமே இப்போ போயிட்டுருக்கேண்ணா. இது வந்து இப்போ இந்த கிளாஸஸ் வந்து இப்போ இது பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ. நல்லாவே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து வெறி டெம்பர் மட்டும் தான் பண்ணிட்டுருந்தேன், இப்போ இதில் வந்து எல்லாமே கற்றுட்ருக்கேன், எனக்கு இன்னும் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் இங்கே தனித்தனியாக மைக்ரோஸ்கோப்பு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்றாங்கண்ணா, செப்பரேட்டாக தனியாக உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தனியாக கொடுத்துட்றாங்க, செப்பரேட்டாக உங்களுக்கு இது ப்ளோயர் டூல்ஸ் கொடுத்துட்றாங்க, ப்ளோயரு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க, மைக்ரோஸ்கோப்பும் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. என்ன சொல்ல வரீங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கே வாங்க, நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இங்கே 2 சார் இருக்காங்க, 2 பேருமே உங்களுக்கு நல்லாவே கைட் பண்ணுறாங்க. நீங்கள் சின்ன ஒரு இது பண்ணாலும் உங்களுக்கு சொல்லித்தராங்க, பக்கத்துலேயே நின்று ஒவ்வொன்றும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பிடிக்கணுன்ற முதல் கொண்டு சொல்லித்தராங்க. நீங்கள் சின்னதாக இல்லை டவுட் எனக்கு புரியலன்னு திருப்பி நீங்கள் கேட்டாலும் சொல்லித்தராங்க, இல்லை எனக்கு இன்னமும் புரியல 100 வாட்டி எடுங்க அப்படின்னு சொன்னாலும் திருப்பி எடுக்கிறாங்க. எத்தனை டைம் நீங்கள் கேட்டாலும் அத்தனை வாட்டி எடுக்கிறது உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்காங்கண்ணா. அந்த இன்ஸ்டிடியூட்லாம் பார்த்தோன்னா ஒரு 20 members இருக்க மாதிரி இருந்தது. ப்ளஸ் ஆனால் இங்கே இந்த இன்ஸ்டிடியூட்டில் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணதில் வெறி 5 members மட்டும் தான், 5 மெம்பர்ஸ் தான் பேச்சஸ்க்கு. இங்கே வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லித்தராங்க, 5 பேருன்றதுனால உங்களுக்கு 2 சேருமே இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தனித்தனியாக நின்று சொல்லித்தராங்க. இது மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், கம்பெனி மூடிட்டாங்க, ஃபோர்ட் இந்தியா தெரியுங்களா, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக மூடிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன், அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில், அப்புறம் சரி ஃபைண்ட் அவுட் பண்ணி வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு வந்து மொபைலு வந்து யூஸ் பண்ண தான் எனக்கு தெரியும், மொபைலை பற்றி மற்றபடி எதுவும் தெரியாது. இங்கே வந்து தான் மொபைலுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, அதாவது எப்படி சார்ஜ் ஆகுது, பேட்ரி எதுக்கு, சார்ஜிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதுக்குள்ளே என்னென்னலாம் ஐசி இருக்குது, ஒரு ஒரு விஷயமா செப்பரேட்டாக தேரியாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் எல்லா ஒர்க்கும் பண்ணுறாங்க, பின்லேருந்து சார்ஜிங் பின்லேருந்து ஐசி ரீபாலிங்லேருந்து
மைக்ரோ ஜம்பர் வரைக்கும் எல்லா விஷயமும் சொல்லித்தராங்க உங்களுக்கு. ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது ஒரு இஷ்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுது, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் என்ன ப்ராப்ளம், ஒரு கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனை கொடுத்தோன்னே இதில் என்ன இஷ்யூன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிலாக்ஸ், எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதான் முக்கியம் அவங்களுக்கு கஸ்டமர். அதே மாதிரி வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறப்ப மொபைலில் வந்து அவங்களுடைய டேட்டா முக்கியமாக வந்து என்ன அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா அவங்க டேட்டா எதுவும் எரேஸ் ஆகக்கூடாது, அது எப்படி இது பண்ணுதுன்ட்டு சாஃப்ட்வேர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது ஒரு ஃபோன்லேருந்து ஒரு ஃபோனில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும் எப்படி சரி பண்ணணும் எல்லாமே சொல்லி தர்றாங்க பேசிக்லேருந்து. ஒரு ஃபோன் வந்து டெட் கண்டிஷனில் வந்தாலும் நம்ம என்ன இஷ்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈச் ட்ரபுள் ஷூட் தான் மெயினாக இங்கே உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு டீச் பண்ணுறதே ட்ரபுள் ஷூட் தான். ஒரு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்களா அவங்களுக்கு என்ன நீடு, அவங்க டேட்டா போகக்கூடாது ஃபோன் வந்து ரெக்கவரி ஆகணும், அது எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் அதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து கிளியராக உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபோனை கொடுத்தா எப்படி நீங்கள் வந்து அதை ட்ரபுள் ஷூட் பண்ணுன்றது மெயினாக சொல்லி கொடுக்குறோம், அதான முக்கியம் உங்களுக்கு. ஒரு கஸ்டமராக நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன எப்போ ரெடி ஆகும் எப்படி ரெடி ஆகும் எவ்வளோ ஆகும் அப்படின்றது கரெக்டாக. இப்போ கோர்ஸ் முடிச்சிட்டீங்க, இப்போ மொபைல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆ, பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு வந்து சிப் லெவல்லேருந்து நம்ம ஐஃபோன் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா மோட்டோ எம்ஐ எல்லாமே டிஸ்பிளே வந்து உடஞ்சி நொறுங்கி போய் வரும். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எதா ரன்னிங்கில் இருக்கும்போது கீழே வந்து வீல்லாம் ஏறி இருக்கும் அந்த மாதிரி ஃபோன்லாம் கூட ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாமே. அந்தளவுக்கு டேமேஜாக இருக்க ஃபோனும் ஈஸியாக ரெடி பண்ணுவோம். ஹாய் சார், எங்கேருந்து வரீங்க? நான் வந்து ஒடுகத்தூர் சார். என்னோட ஓனர் டீ ஷாப் இருந்துச்சு, ஸோ கிட் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இதில் ரொம்ப நாளாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார். டெக்னிக்கலாக இருக்கணும், நான் பண்ணுற ஒர்க் வந்து டெக்னிக்கல் ஜாபாக இருக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதனால எனக்கு சார் ஒன்று வந்து சார்ஜிங் ப்ராப்ளம் சார், சார்ஜிங் ஏர்லன்னு வந்தது. நார்மலாக எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு அது போர்டு ப்ராப்ளம் தெரிஞ்சுது. சார்ஜிங் ஐசி நாங்கள் வந்து ரீபால் பண்ணி சேஞ்ச் பண்ணோம், அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பவர் ஐசி ப்ராப்ளம் ஒன்று, பவர் ஐசியும் சேஞ்ச் பண்ணோம் ரீபால் பண்ணி சேஞ்ச் பண்ணோம், அதுவும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார். சார் கற்றுணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் சார், 100% இங்கே கற்றுக்கலாம். சொல்லித்தரது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி சார், இங்கே வந்து டீச்சர்ன்ற அந்த மனோபாவம்லாம் நமக்கு வராது. அவங்க சொல்லித்தர விதம் எப்படி இருக்குன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் பயப்படுறன்ற மாதிரி இருந்தாக்கா நானும் நீ ஒரே ஏஜ் தானே மச்சான் கூட கூப்பிட்டு பரவாயில்ல ஓப்பனாக பேசு ஒன்றும் பயப்படாது நான் இருக்கேன் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் சொல்லித்தரேன்ற மாதிரி தான் சார் எங்கள் டீச்சிங் இருக்கும். எத்தனை வாட்டி வேணால் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டுமே 4 பேர் முன்னாடி நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை, அவர் சீக்கிரமாக கற்றுக்கிட்டாரா அவர் கொஞ்சம் முன்னாடி போட்டோம். ஆனால் உங்களாலையும் கற்றுக்க முடியும், நீங்களும் 100% கற்றுப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க, 100% நீங்கள் அவங்கள விட இன்னும் பெட்டர் பண்ண முடியும்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது வரலனாலும் உங்களுக்கு அது கற்றுத்தர வரைக்கும் அவங்க விடுறதில்லை, நீங்களே விட்டாலும் அவங்க விட மாட்டாங்க சார். 100% கற்றுட்டு ஏன்னா வெளியே போகும்போது இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னால் அந்த இன்ஸ்டியூட் பசங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு எல்லாம் எங்கள் பேர் இருக்கணுன்றதுக்காக அவங்க 100% ட்ரைன் பண்ணுறது வந்து அவங்க பக்கத்துலேருந்து எந்த குறையீடு இல்லாத வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. ஹாய் ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் சத்வாச்சாரி எட்டர்னல் மொபைல் சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன், பிரவீன் என்னோடய பேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் சிப் லெவலில் சொல்லித்தரோம். இப்போ இது வந்து நான் நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கேன், எல்லாத்துலேயும் பேசியிருக்கேன். எல்லாருமே என்ன கேட்குறாங்க, இங்கே வேலை வாங்கி தரீங்களான்னு கேட்குறாங்க. இது வந்து நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இங்கே வேலை வாங்கி தரத்துக்காக இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கல, இங்கே வேலை சொல்லித்தரோம். அதாவது என்னன்னா ஒரு கைத்தொழில் சொல்லித்தரோம். இன்றைக்கி யார் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து யாருமே உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இவ்வளோ லாபம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, அதை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் இங்கே வேலை கேட்டு வராதிங்க, வேலை கற்றுக்கிறதுக்கு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தால் நேராக இந்த இடம் வந்து அட்ரஸ் வந்து கீழே பின் பண்ண சொல்கிறேன், அந்த பின் பண்ணதை பார்த்து நேராக வாங்க, ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், உங்களாலையும் சாதிக்க முடியும். யாருன்னா சொன்னாங்களா, பக்கத்து வீட்டுக்கார் சொன்னாங்க, எதிர் வீட்டுக்கார் சொன்னாங்க இந்த பிஸ்னஸ்லாம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. நான் இப்பயும் சொல்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒவ்வொரு தாட்டு இருக்குது, அதனால் யாரை பற்றி கேட்காதீங்க. உங்களுக்கு தோணுச்சா நேராக கீழே இருக்கிற அட்ரஸ்க்கோ இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள், இங்கே வந்து கற்றுக்குங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நல்லா அழுத்தமாகவே சொல்கிறேன், இது வந்து ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குற இடம், யாரும் அவ்வளோ சீக்கிரமாக தொழில் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு தொழில் கற்றுறோம், அதே மாதிரி சிப் லெவலில் சொல்லித்தரோம். நார்மலாக ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சு இல்லை பேட்டரி போயிடுச்சு இந்த மாதிரிலாம் இல்லை, போர்டு லெவல் அதாவது ஒரு மொபைல் ஆனே ஆகலைனாலும் அதை எப்படி ஆன் பண்ணி காட்டுறது தான் நம்மக்கிட்ட இருக்கிற சவால், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
ரெண்டாவது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணுறாங்க, நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம சேனலும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து கேட்கறது பார்த்தீங்கன்னா சம்மர் கோர்ஸ்னு ஒன்று எடுங்க சார் அப்படின்றாங்க. அதனாலே பேரண்ட்ஸும் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நிறைய பேரண்ட்ஸும் வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மர் கோர்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இங்கே நேராக வாங்க, ஒரு மாதம் சம்மர் கோர்ஸ் எடுங்க. உங்களுக்கு மொபைல் நாலேஜ் மட்டும் இல்லை, உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் தம்பி பசங்களோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா வெளியே சுத்தாமல் வெயிலில் கருக்காமல் ஒரு நல்ல நாலேஜு டிஜிட்டல் உலகத்தை கற்றுக்குவாங்க. ரெண்டாவது ஒரு பணத்தோட சேமிப்புனா எப்படின்றத சேர்த்து வைக்கிறது எப்படின்றத கற்றுக்குவாங்க, நல்ல பழக்கங்கள்லாம் நிறைய வரும். அதனால் சம்மர் கோர்ஸை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, எவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோன் காலில் கொடுக்குறேன். அதே மாதிரி நேரில் வந்து விசிட் பண்ணால் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம், ஏன்னா ஃபோனில் விசாரிக்க பண்ணுறதோட நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதுக்கப்புறம் எதாவது டவுட் இருந்தாலும் கீழே இருக்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய், என்னோடய பேர் விக்னேஷ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொபைல் சர்வீஸ் பற்றி A to Z எல்லாமே சொல்லித்தரும். இதில் வந்து நம்ம 2 types ஆஃப் கோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா பேசிக் கோர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேசிக் டு அட்வான்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிக்னஸும் கற்றுக்கலாம், ஆல்ரெடி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களும் கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் சொல்லித்தர போகிறேன், இல்லை நான் ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்ஸ்டியூட்டில் மெயினாக வந்து ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்ட் ஸ்கில். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் தேவை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரபுள் ஷூட்டிங். ஸோ நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து வெறும் ஹேண்ட் ஸ்கில் மட்டும் சொல்லி தந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க, அதர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டவுட்ஸ்க்கு நம்மளுக்கு பிங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா டேரெக்டாக வந்து எங்களை மீட் பண்ணுங்கள், நம்மளோட இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன செட்டப்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாமே டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன தான் நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தாலும் பாதி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணாக்கா டேரெக்டாக நேரில் வாங்க. இந்த வீடியோ பார்த்து அட்வான்ஸ் லெவல் சிப் கோர்ஸ் எடுக்கிற 3 பேருக்கு அல்ட்ரா வாட்ச் இல்லைனா ஏர்பாட்ஸ் ரெண்டுல தான் உங்களுக்கு கிஃப்ட் அவங்க தருவாங்க. உன்ன எதுக்கு வெயிட் பண்றீங்க? சத்துவாச்சாரி ஆர்டி ஆஃபீஸ் ரோட்ல இருக்கு. இட்டனர்ல சம்மர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொந்த ஊர்ல சொந்தமா பிசினஸ் பண்ணுங்க.